எனக்கு அன்பானவர்களே, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 40:23 வாசித்து பாருங்கள். ஆனாலும் பானபாத்திரக்காரனின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்துவிட்டான். பானபாத்திரக்காரனும் சுயாம்பியாகியின் தலைவனும் சிறைச்சாலையில் குற்றச்சாட்டப்பட்டு கிடக்கிறார். ரெண்டு பேருக்கும் ஒரே தரிசனம். அப்பொழுது யோசேப்பு வந்து சிறைச்சாலையில் இருக்கிறார். அவங்க வாலிபனா அந்த தரிசனத்தை யோசேப்பு சொல்கிறார். சொன்ன உடனே பானபாத்திரக்காரன்ட்ட சொல்கிறாரு, இன்னும் 3 நாளைக்குள்ளே நீ உயர்த்தப்படுவேன், அதே ஸ்தானத்தில் போய் பார்வன் பக்கத்தில் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறார். இன்னொருத்தனை தூக்கி போட்டுருவாருன்னு சொல்கிறார். அதே மாதிரி அவனை தூக்கி போட்டாங்க. பானபாத்திரக்காரனை பார்வன் பக்கத்தில் கொண்டு போகிற நாள் வந்துட்டு. அப்போ யோசேப் சொல்கிறான், நீ என்னை மறந்துடாத, நீ உயர்த்தப்பட்டு கனமாக இருக்கிறனால என்னை மறந்துடாதேன்னு சொன்னால் அவன் மறந்தே போயிட்டான். 2 வருஷம் மறந்துட்டாங்க. யோசேப்பு மறந்துடவே கூடாது. யோசேப்புன்னா என்னங்க அர்த்தம்? தரிசனம் உள்ளவன், சொப்பனம் பார்க்கிறவன், பரிசுத்தத்துக்காக பாடுபட தன்னை ஒப்பு கொடுக்கிறவன். எப்படி பாருங்க, உண்மை உள்ளவன், அழகுள்ளவன், தகப்பனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன். அதனால தானே பலவரன் அங்கேயும் அவன் கொடுத்திருந்தார் தகப்பன். யோசேப்பு கனித்தரும் செடி, அவன் வில் உறுதியாக இருந்தது. விசுவாசத்தில் உறுதியாக இருப்பான், பரிசுத்தத்தில் உறுதியாக இருப்பான், தரிசனத்தில் உறுதியாக இருப்பான், ஜபத்தில் உறுதியாக இருப்பான். இப்படிப்பட்ட யோசேப்பை நீங்கள் மறக்கவே கூடாது. பாவத்தை விட்டு ஓடுறதில் மறக்கக்கூடாது, ஜபத்தை மறக்கக்கூடாது, தரிசனத்தில் எத்தனையுமே மறந்துடக்கூடாது. யாக்கோபு கடைசி வரைக்கும் யோசேப்பை மறக்கலை, மறக்கவே இல்லை. ஜெபிக்கிறவன் தரிசனத்தை பார்த்தவன் இல்லை யாக்கோபு, தேவனோட மனிதரோட போராடின மனுஷன். அதனால தான் யோசேப்பை மறக்க. நீங்கள் மறந்துட்டீங்களா? இன்றைக்கி மாறப்போகணும். தகப்பனை எங்கள் ஜீவியத்தில் நாங்கள் மறந்திருப்போமானால் யோசேப்பை எங்களை மன்னி, பாவத்தை விட்ட காலங்களை மறந்துட்டோம்னா மன்னியும். அதை ஒவ்வொரு நாளும் அதில் நிலைத்து நின்று கிருபையை பெற்றுக்கொள்ள கிருபைதான் மாறப்பு கொடுக்கணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும் எங்கள் நல்லருமை பிதா. ஆமென். ஆமென்.